ஹை கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம நினச்சது நடக்கணும், ஆசைப்பட்டது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுவோம், சாமி கும்பிட்டுட்டே எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம். அப்படி சும்மா வேண்டிகிட்டு இருந்தால் மட்டும் எல்லாமே கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? வேறு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் ஒரு சலவை தொழிலாளி. அவர்கிட்ட ஒரு கழுதை இருக்குது. ரொம்ப வருஷமாக அந்த கழுதை அவங்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கு. அவன் எவ்வளோ தூரம் போனாலும் வந்தாலும் அவன் கூடவே போய் எல்லா இடங்கள்லையுமே பொதிகளை சுமக்குது. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அவன் இன்னும் ரெண்டு மூணு கழுதுகளை புதுசாக வாங்கிடுறான். திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த கழுதைக்கு காலில் அடிபட்டுருது. அதிலிருந்து அது பொதி சுமக்கரோட அளவு குறைஞ்சி போயிடுதுங்க. ரொம்ப தன்னால் முடிஞ்ச அளவு மட்டுமே பொதியை சுமந்துட்டு அந்த காலோடவே அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி அவன் கூட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி இல்லாத கிணறுல தவறுதெல்லாம் விழுந்துடுதுங்க. விழுந்ததுமே பதறிப்போன அந்த கழுதை ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கு. இதை எட்டி பார்த்த அவன் என்ன பண்ணுறான்னா, சரி இந்த காலுக்கு இதுக்கே கால் உடஞ்சி போச்சு, நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு கழுதைகள் இருக்குது, இனிமேல் இது நமக்கு வேண்டாம், இங்கேயே நம்ம இதை புதைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி மண்ணல்லி அவன் கொட்டுறான். கத்திட்டு இருந்த அந்த கழுதை திடீர்னு பார்த்துட்டு நமக்கு எதோ ஒன்று தப்பாக நடக்க போதே நினச்சிக்கிட்டு தம் மேலே விழுந்த மண்ணெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கு. உதறுது உதறுது உதறிக்கிட்டே இருக்குது. இவனும் போட்டுக்கிட்டே இருக்கா, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மண்ணை போட்டு போட்டு பார்க்குறான். இது மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவன் நினைக்கிறான், சரி இப்படி கால் உடஞ்ச நிலையிலையும் வாழணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மேலே வர பார்க்குதே, நம்ம இதை கொள்றது ரொம்ப தப்புன்னு நினச்சி அவன் மனசு திருந்தி அந்த கழுதையை காப்பாற்றி தன்னோடவே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த கழுதை உள்ளே விழுந்ததும் பயப்பட்டுச்சு, ஆனால் வெளியில் வரணும்னு நினச்சிது. நினச்சது மட்டும் இல்லாமல் வெளியில் வர்றதுக்கான எஃபர்ட்டை போட்டுச்சு. அதனால தான் அதனால் வெளியில் வர முடிஞ்சு. நம்மளும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும், நமக்கு நடக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இல்லாமல் அந்த விஷயத்துக்கான எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பாக போட்டு இதாகணும். என்னோடய லைஃப்பில் நான் சில விஷயங்கள் நடக்குமா, இது முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற இடங்களில் நான் நினைக்கிறது ஒரே ஒரு குரல் மட்டும்தாங்க, தெய்வத்தால் லாகாதீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுளால் கூட ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னா கூட நம்மளுடைய முயற்சியை கொடுத்து மெய் வருத்த நம்மளுடைய உடலை வருத்தி நம்மளோட 100% எஃபர்ட் அதில் கொடுத்தோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அதே மாதிரி இந்த குரலை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டஃப்பான டைமில் இந்த குரலை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு உங்கள் லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்கள் கிட்டே நான் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ.